ஹலோ கைஸ், வெல்கம் டு தி அனிமி தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த அனிமியில் எம்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருப்பார் ஆனால் ரொம்ப சோம்பேறியாக இருப்பார், அந்த மாதிரி அனிமிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்டர்மீன் ஆன் த ஸ்கை, இந்த அன்மி வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி அண்ட் மில்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் இந்த அன்மி வந்து பில்ட் ஆயிருக்கும். தென் இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு ஹை கிரேட் மில்ட்ரி ஆஃபீஸர் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆஃபீஸர் ஆயிடுவார். தென் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்த கமாண்டர் அளவுக்கு சீக்கிரமாக இவரை ரெஃபர் ஆயிடுறாங்க. அது எப்படி இவ்வளோ சோம்பேறியான ஒரு பர்சன் வந்து இவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகிறாரு அப்படிங்கிறது அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம். தென் எப்படி இவர் வந்து இவரோட அந்த ஜீனியஸ் டேலண்ட்டை வச்சு எல்லா வரையும் சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரி லைனாக இருக்கும். என்டாமா, இந்த அனிமி வந்து ஆக்ஷன், காமெடி, ஹிஸ்டாரிக்கல், சாமுராய் இதை பேஸ் பண்ணி தான் இந்த அனிமி பில்ட் ஆயிருக்கும். இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸிலிருந்து ஏலியன்ஸ் வந்து ஜப்பான் கண்ட்ரியை ஆக்குபை பண்ணிடுவாங்க. தென் அவங்க வந்து சாமுராய்ஸ் எல்லாம் சாமுராய்ஸோடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு லாவையும் போட்டுருவாங்க. இதில் வந்து நம்ம எம்சி வந்து ஒன் ஆஃப் த சாமுராய். அப்புறம் நம்ம எம்சி என்ன தான் லேசியாக இருந்தாலும், இந்த ஏலியன்ஸுனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க ஏலியன்ஸ் கூட இவர் சண்டை போடுறாரு, அந்த மாதிரி இதோட ஸ்டோரி லைன்ஸ் இருக்கும். கௌபாய் பீபாப், இந்த அனிமி வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி, ஸ்பேஸ், ஸ்கைஃபை இதை பேஸ் பண்ணி தான் இந்த அனிமி வந்து பில்ட் ஆயிருக்கும். தென் இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி வந்து ஒரு மிகப்பெரிய பவுண்டி ஹண்டர். அவரோட பாஸ்ட் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். அவர் எப்படி ஒரு பிளானட் டு பிளானட் போய் அவர் அட்வென்ச்சராக அவர் ஃப்ரெண்ட்ஸோட கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கசினோ ஸ்டிக்மா, இந்த அனிமி வந்து ஆக்ஷன், ஃபேண்டசி, மேஜிக், ஷோகன் இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆயிருக்கும். தென் இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி வந்து ஒரு ஃபயர் மெனிப்புலேட் பண்ணுற ஃபேமிலியில் வந்து பிறந்திருப்பார். அவருக்கு வந்து அந்த பவர் இல்லாமல் அவரோட கசின்ஸ் கிட்ட வந்து தோற்று போயிடுவார். அதனால் அவரை வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியே துரத்தி விட்ருவாங்க. அவர் வெளியே வந்து ஒரு விண்டு ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் வச்சு அவர் மிகப்பெரிய விண்ட் யூஸராகி எப்படி அவர் ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகிறாரு அப்படின்னு இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. The slightest chance of changing the path in which our world is taking slow in gate thus the GSDF found their gate. இந்த அனிமி வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, மில்ட்ரி இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆயிருக்கும். இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோவில் 21st century ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகி அந்த கேட் மூலிமா ஏதோ மான்ஸ்டர்ஸ் வந்து டோக்கியோ சுட்டியில் இருக்க நிறைய பேர்த்த கொன்றும். அதனால் ஜப்பானோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த கேட் மூலிமா
இவங்களை அமுச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்கிறப்ப அங்கே போனோன்னே ஒரு வில்லேஜ் வந்து ட்ராகனால் அட்டாக் ஆகிருக்கும். அங்கே வந்து ஒரே ஒரு எல்ஃப் மட்டும்தான் சர்வைவ் ஆகிருக்கும். அந்த பொண்ணு வந்து எப்படி இவங்களோட ட்ராவல் பண்ணுற அந்த வேர்ல்டில் அப்படிங்கிறது இதோட ஸ்டோரியாக இருக்கும். ஒன் பஞ்ச்மேன் இந்த அன்மி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா ஆக்ஷன், காமெடி, சூப்பர் நேச்சுரல், சூப்பர் பவர் இதை பேஸ் பண்ணி தான் இந்த அன்மி வந்து பில்ட் ஆகி. தென் இதில் நம்ம எம்சியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எவ்வளோ மிகப்பெரிய ஆப்போனண்ட்டோட சண்டை போட்டாலும் ஜஸ்ட் ஒரே பஞ்சில் அவங்கள நாக் பண்ணுறதோ கில் பண்ணுறதோ எல்லாத்தையும் ஒரே பஞ்சில் வந்து இவர் பண்ணிடுவார். அதனாலேயே இவர் வந்து லேசி கேரக்டருங்கிறத விட இவரோட பவர்ஃபுல்லான ஆப்போனண்ட் இவர் மீட் பண்ணாதனால இவர் வந்து இவரோட லைஃபே இவருக்கு ரொம்ப போராக போயிட்டுருக்கும். Come and get to know me, my type of wild. I'm the kind that spins you and hangs you dry. Well, I'm already on to another side. If you gave me your whole life, I would still have a room for more. Cause I've got that appetite. Baby, I never feel whole. Though you might get me through the night, but it will never be enough. It will never be enough. Cause I'm a black, I'm a black, I'm a த லெஜண்ட் ஆஃப் த லெஜண்டரி ஹீரோ. இந்த அன்மி வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, மேஜிக் இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆகிருக்கும். தென் இதோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி வந்து ஒரு ராயல் மெஜிஷியன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பார். அவர் தான் அந்த ஸ்கூல்லேயே ரொம்ப லேசிய ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அப்போ வந்து அந்த கண்ட்ரி வந்து நெய்பர் கண்ட்ரியோட போருக்கு போகிறப்ப அவரோட கிளாஸ்மேட் எல்லாத்தையும் அவர் அந்த வாரில் இறந்துடுவார். அதனால் அவரோட கமாண்டர் வந்து ஒரு லெஜெண்டரி ஹீரோஸை கண்டுபிடிக்கிற மிஷினில் இவரை வந்து வெளியே அமுச்சிருவாங்க. அப்போ தான் இவர் அந்த காண்டினென்ட் ஃபுல்லாக பரவி இருக்கிற ஒரு டர்ட்லி கர்ஸை பற்றி கண்டுபிடிப்பார். சாமன் கிங். இந்த அன்மி வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர், சூப்பர் நேச்சுரல், சூப்பர் பவர் இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆகிருக்கும். தென் இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர்ஸ் இருக்கிற எல்லாரும் சாமன் கிங் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக போட்டி போடுவாங்க. அதில் நம்ம எம்சியும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்சி எதுக்கு இந்த சாமன் கிங் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமன் கிங் ஆகிட்டால் நம்ம வேலையே செய்ய தேவையில்லை, மித்தவங்கள வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டை வச்சு தான் இவர் ஃபஸ்ட்டு அந்த போட்டிக்குள்ளேயே வராரு. கேரீடு பை தி விண்ட், சுகி கேரன். இந்த அனிமி வந்து அட்வென்ச்சர், காமெடி, ஹிஸ்டாரிக்கல், மெட்டீரியல் ஆர்ட் இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து இந்த அனிமியோட அனிமேஷன் குவாலிட்டி வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது 2000 ரிலீஸ் ஆனதுனால இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தென் இதோட ஸ்டோரி பிளாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி வந்து ஒரு மிகப்பெரிய சாமுராயாக இருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு சைனீஸ் மெட்டீரியல் ஆர்டிஸ்ட்டோட சேர்ந்து எப்படி அவங்க அட்வென்ச்சரை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. Overreacted and acted childish, impacted us all around. But you were pushing me away, should have tried to give you space and get out of your way. How did I not see this coming? You'll leave them one day. அக்காசி, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பேஸ்டர் மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர். இந்த அனுமி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆக்ஷன்ஸ், மேஜிக் ஸ்கூல் இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்டோரி பிளாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து
ஸ்கை கேஸ்டிலோட மிஸ்ட்ரி என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மேஜிக் அகாடமியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேவரட் டீச்சர் ரிட்டையர் ஆகி அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயின் கேரக்டர் வந்து வருவார். அவரோட சோம்பேறித்தனத்தம், அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இவரெலாம் எப்படிடா ஒரு பெஸ்ட் மெஜிஷியன் ஆனார் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. ஓகே கைஸ், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனிமியை பற்றி டீட்டெயில்ஸோ இல்லை வேறு ஏதோ பற்றி நம்ம பேசணுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசலாம்.